ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்றத நாம் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் முகலாயர்கள் யார் அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க வந்து சாகதாய் அப்படின்ற துருக்கியர்களுடைய கிளையை தான் சேர்ந்தவங்க. இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் பாபர். இவருடைய உண்மையான பேர் ஜாகிருத்தீன் முகமது பாபர். இவரோட பேர் பர்ஷியன் லாங்குவேஜில் பாப் அப்படின்ற பேரில் இருக்குது. இதுக்கு தமிழில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதோடைய அர்த்தம் புலி. இவர் இப்போ இருக்க உஸ்பெகிஸ்தானில் இருக்க ஃபெர்கானா அப்படின்ற இடத்துல பிப்ரவரி 14, 1483 அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பேர் உமர் ஷேக் மிர்சா, இவங்களுடைய அம்மா பேர் குத்லக் நிகர் கானும். இவருடைய அப்பா வம்சாவழியில் இவர் தைமூரின் வம்சாவளியை சேர்ந்தவர். இவங்களுடைய அம்மா வம்சாவழியில் இவர் செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவர். பாபர் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பர்சன். இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, கங்கை ஆற்றுக்கு குறுக்கில் இவர் 2 தடவை நீந்தி போயிட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் இவர் எந்தெந்த நதியெல்லாம் எந்தெந்த பெரிய நதியெல்லாம் இருக்கோ அந்த நதியில் எல்லாமே இவர் நல்லாவே நீந்துவார். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியான ஒரு பர்சன். ஃபெர்கானாவில் பிறந்த பாபர் எப்படி இந்தியாவுக்கு வந்தார், எப்படி இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார் அப்படின்றத நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாபரோட அப்பா ஃபெர்கானாவில் ஆளுநராக இருந்தார். 1494 பாபரோட அப்பா இறந்துட்டார். அப்போ இவருக்கு வயசு 12. அந்த 12 வயசுல இவர் அரியணை ஏறிட்டார். இவருடைய சொந்தக்காரங்களை இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி இவர் அரியணையில் ஒரு குழப்ப நிலையிலேயே கொஞ்ச காலம் ஓடிச்சு. இப்படியே 3 வருஷம் ஓடிப்போச்சு. இவருக்கு இப்போ வயசு 15. இந்த டைமில் அவர் சமர்கண்ட் அப்படின்ற இடத்த வந்து நாம் கைப்பற்றலாம் அப்படின்னு நினச்சி 7 மாதம் அவர் முற்றுகையிட்டு கடைசியில் அதை கைப்பற்றிட்டார். ஆனால் அதே டைமில் இவர் ஃபெர்கானாவை இழந்துட்டார். 1501 அவர் எழுந்த ஃபெர்கானாவை மறுபடியும் நாம் கைப்பற்றலாம் அப்படின்னு நினச்சி அவர் முயற்சி பண்ணார். ஆனால் அந்த முயற்சியில் தோற்று போயிட்டார். ஃபெர்கானாவை அவரால் கைப்பற்ற முடியல. அதே சமயத்தில் அவர் சமர்கண்டை இழந்துட்டார். கடைசியில் ஃபெர்கானாவும் இல்லாமல் சமர்கண்டும் இல்லாமல் ரெண்டுமே இழந்துட்டு நின்றுட்டார். சரி, நாம் சமர்கண்டை நாம் கைப்பற்றலாம் அப்படின்னு நினச்சி அவர் 2 தடவை முயற்சி பண்ணார். 2 தடவையுமே தோற்று போயிட்டார். 3வது தடவை முயற்சி பண்ணார். 3வது தடவையும் தோற்று போயிட்டார். கடைசியில் ஃபெர்கானாவும் இல்லாமல் சமர்கண்டும் இல்லாமல் ரெண்டுமே இல்லாமல் அவர் ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டார். அந்த சமயத்தில் தான் அவர் முடிவு பண்ணார், சரி நாம் காபூலில் வந்து போய் நாம் கைப்பற்றலாம் அப்படின்னு நினச்சார். 1504 அவர் இந்துகுஷ் மலையை கடந்து போய் காபூலை எப்படியோ ஒரு வழியாக கைப்பற்றிட்டார். அவர் காபூலை கைப்பற்றின அப்புறமா அவர் அங்கே ஒரு தோட்டத்தை அமைச்சார். அவருக்கு தோட்டம்னா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல எல்லாமே அவர் தோட்டத்தை அமைச்சார். ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டம்னு பார்த்தீங்கன்னா காபூலில் இருக்கிற தோட்டம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டம். காபூலில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாபருக்கு நிறைய கிளர்ச்சிகள் இருந்துச்சு. அதனால் அவர் சரி நாம் சவுத் சைட் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். சவுத்தில் இருந்தது நம்ம இந்தியா, இந்தியாவில் நார்த் சைடு வந்து நம்ம போயிட்டு ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு நினச்சார் பாபர். இந்த டைமில் தான் இந்தியாவிலேருந்து அவருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. அது யார் அழைச்சாங்க, எதுக்காக அழைச்சாங்க அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நார்த் இந்தியாவில் இந்த 2 வம்சங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அது யார் அப்படின்னா, இப்ராஹிம் லோதியின் கீழ் டெல்லி சுல்தானேட் மற்றும் மேவாரின் ராணா சங்கா தலைமையிலான இந்து ராஜபுத்திர கூட்டமைப்பால் ஆளப்பட்ட ராஜ்புத்தானா. இதில் இப்ராஹிம் லோதியினுடைய ஆட்சி வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தது. நிறைய கிளர்ச்சிகள் வந்து இருந்துச்சு. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பஞ்சாபுடைய ஆளுநர் வந்து தௌலத் கான் லோடி, இவரும் அப்புறம் இப்ராஹிம் லோதியுடைய மாமாவான அலாவுதீன், இவங்க 2 பேரும் சேர்ந்து நாம் பாபரை கூப்பிடலாம், ஏன்னா இங்கே ஸ்டேபிளான ஆட்சி இல்லை, அவரை கூப்பிட்டு ஒரு போர் நடத்தி இந்த ஆட்சியை அவரை பொறுப்பேற்றுக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி அவரை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணாங்க. 1519 அப்புறம் 1524 பாபர் இப்ராஹிம் லோதியை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சாரு, முயற்சி பண்ணாரு. ஆனால் அதில் அவர் தோற்று போயிட்டாரு. ஆனாலும் பாபர் தோல்வியை ஏற்றுக்கவே இல்லை. 1526 அந்த டைமில் இப்போ இருக்கிற ஹரியானாவில் இருக்கிற பானிபட் அப்படின்ற இடத்துல பாபர் 8000 வீரர்களுடன் காத்திருந்தார். இப்ராஹிம் லோதி கிட்ட 40,000 படை வீரர்கள் இருந்தாங்க. இப்போ தான் பாபர் அவருடைய போர் தந்திரத்தை யூஸ் பண்ணுறாரு. இவர் யாருமே எதிர்பார்க்காத டைமில் பீரங்கிகளும் அப்புறம் வந்து கன்ஸை வந்து யூஸ் பண்ணார். இதனால் இந்த சத்தத்தை கேட்டு லோதியின் கீழே இருக்கிற யானைப்படையும் குதிரைப்படையும் தெரிச்சு ஓடிடுச்சு. இதுவே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. இப்ராஹிம் லோதியை தோக்கடிச்சார்.
கிட்டத்தட்ட 15,000 வீரர்கள் வந்து போரில் இறந்தாங்க. இப்ராஹிம் லோதியும் போரில் இறந்துட்டாரு. பாபர் வெற்றி பெற்றார். இந்தியாவில் முதல் முதலாக பீரங்கிகளையும் கன்ஸையும் யூஸ் பண்ணது பாபர் தான். இவர் போரில் வென்றதுக்கு அப்புறமா டெல்லியும் ஆக்ராவையும் இவர் ஆக்கிரமித்தார். இந்தியாவில் முகலாய ஆட்சியை இவர் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டார். இப்படி தான் இந்தியாவில் முகலாய ஆட்சி ஆரம்பித்தது. 1530 சம்பல் அப்படின்ற இடத்துல பாபர் 6 தங்கிட்டு இருந்தார். அந்த டைமில் பாபரோட மகன் ஹுமாயூனுக்கு ரொம்ப உடல்நல குறைவுபட்டது. அதனால் அவர் அங்கேருந்து ஆக்ராவுக்கு வந்தாங்க. வந்து அவருடைய மகனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாரு. நிறைய மருத்துவர்களை வந்து வர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. ஆனாலும் அவங்க மகனுக்கு வந்து சரியாக போகலை. நிறைய பேரை வந்து சொன்னாங்க, உங்ககிட்ட விலை உயர்ந்த கோஹினூர் வைரம் இருக்குது, இதை வந்து நீங்கள் கொடுக்கணும், கடவுளுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அப்போ உங்கள் மகனுக்கு சரியாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து அதை ஒத்துக்கலை. இதனால் வந்து என் மகனுக்கு சரியாக போகும் அப்படின்னு நான் நினைக்கல, இது வந்து என்னுடைய மகனுக்கு சொந்தமான ஒரு வைரம், அதனால் என்னுடைய மகனுக்காக நான் என்னுடைய உயிரையே வந்து தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்லாஹ்கிட்ட ப்ரேயர் பண்ணார். அதே மாதிரி அவங்களுடைய மகனுக்கு சரியாக போச்சு. ஆனால் காலப்போக்கில் இவருடைய உடல்நிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டது. December 26, 1530 அவருடைய 47 வயசில் பாபர் இறந்துட்டார். இவரை ஃபஸ்ட்டு ஆக்ராவில் தான் அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஆசைப்படி காபூலில் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரிஸ் நாங்கள் மண்டே அப்லோட் பண்ணுவோம், வெனஸ்டே திருக்குறள் அப்லோட் பண்ணுவோம், ஃப்ரைடே வந்து நாங்கள் பிளேசஸோடைய ஹிஸ்ட்ரிஸ், ஹெல்த் டிப்ஸ் அப்புறம் அதர் ஸ்டப்ஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திரும்பவும் அவங்கள அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன்.